வெல்கம் டு கல்வி எமுது பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான முதல் திருப்புதல் தேர்வுக்கான விடைத்தாள்களை மதிப்பீடு செய்து மதிப்பீடு செய்யப்பட்ட விடைத்தாள்களை சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டுக்குள் வழங்க வேண்டும் என அரசு தேர்வுகள் இயக்குநரகம் அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இதன் முதல் விவரத்தை இந்த வீடியோ நம்ம பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய கல்வி முது யூடியூப் சேனலை நீங்களும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு தற்போது முதல் திருப்புதல் தேர்வானது நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த திருப்புதல் தேர்வுக்கான விடைத்தாள்களை மதிப்பீடு செய்து அதற்கான விடைத்தாள்களை சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என அரசு தேர்வுகள் இயக்குநரகம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அதாவது முதல் மற்றும் இரண்டாம் திருப்புதல் தேர்வுகள் நடத்துதல் குறித்த வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன தற்போது முதல் திருப்புதல் தேர்வுகள் முடிவடைந்த நிலையில் மாணவர்களது விடைத்தாள்களை மதிப்பீடு செய்து மதிப்பெண்கள் பட்டியலை சம்பந்தப்பட்ட பள்ளிகளிலிருந்து முதுமை கல்வர்கள் பெற்று பாதுகாப்பாக வைத்திருக்குமாறும் மேலும் மதிப்பீடு செய்யப்பட்ட விடைத்தாள்களை சம்பந்தப்பட்ட பள்ளிகளுக்கு வழங்கிடுமாறும் அவ்விடைத்தாள்களை சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு பதினாலு மூணு இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டுக்குள் வழங்கிட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் முதுமைக்கலை அலுவலர்களுக்கு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என இந்த செயல்முறையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் பதினாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு தாங்கள் எழுதிய விடைத்தாள்களுடைய மதிப்பீடு செய்யப்பட்ட அந்த விடைத்தாள்கள் வழங்கப்படும் என தெரிய வருகிறது மேலும் இதுபோன்ற புதிய செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் கல்வி THANK தேங்க்யூ ஃபார் வாட்சிங்